இன்னைக்கு போம்கேஷோட அடுத்த கதையை பார்க்க போகிறோம். இந்த கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எபிசோடு 1 எபிசோட் 9 கதையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கதையை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். வாங்க கதைக்குள்ளே போவோம். போம்கேஷ் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்ததும் அஜித்கிட்ட பேசிட்டு சிகரெட் பிடிக்கலான்னு எடுக்கிறான். ஆனால் பாக்கெட்டில் இருக்க தீப்பெட்டி அவனோடது இல்லை. காலையில் நான் கொண்டு போனது இது இல்லையே, குதிரை படம் போட்ட தீப்பெட்டி. சத்தியா இங்கே வா, இது நம்மள்தான்னு கேட்குறான். இல்லையா, இது நம்மள்து இல்லை, வெளியில் வாங்கினீங்களான்னு கேட்குறாங்க. வேலைக்கார ராமுவும் இது நம்மள்து இல்லை, நம்ம குதிரை படம் போட்டது தான் வாங்கினோம், இதில் எப்படி ட்ரெயின் படம் போட்ட தீப்பெட்டி வந்துச்சுன்னு கேட்குறாங்க. போம்கேஷ் ஆழமாக யோசிக்க ஆரம்பிக்கிறான். அஜித், என்னை யாரோ கொலை பண்ண பார்க்குறாங்கடா அப்படின்னு சொல்கிறான். என்ன நண்பா சொல்கிற அப்படின்னு கேட்குறான். தீப்பெட்டிக்குள்ளே இருக்க தீக்குச்சி எல்லாமே இவங்க போலீஸில் பிடிச்சி கொடுத்த ப்ரொஃபஸர் வச்சுருந்தது. இது எப்படி எவனோ ஒருத்தன் கிட்டே வந்திருக்கும், பஸ்ஸில் என் கூட வந்தவன் தான் இதை எனக்கு கொடுத்துருப்பான், நிச்சயமாக அவன்தான் சொல்லி போலீஸ்கிட்ட சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டர், நானே உங்களை பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன், கமிஷனர் உங்களை தனிப்பட்ட முறையில் இதை விசாரிக்க சொல்லியிருக்காரு. கோர்ட்டில் இருந்த எவிடன்ஸ் எல்லாம் எவனோ திருடிட்டான், எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கே பெரிய தலைகுனிவாயிருச்சு. எப்படியாச்சும் இதை கண்டுபிடிங்க போம்கேஷ், சிஐடி உங்கள் கூடவே இருக்குது, முழு சுதந்திரம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நிச்சயமாக கண்டுபிடிச்சிருவோம், எவனாக இருந்தாலும் அவனை சும்மா விட வேணான்னு சொல்கிறான். கொஞ்ச நேரத்தில் போஸ்ட்மேன் வந்து உங்களுக்கு போஸ்ட் வந்திருக்கு, ஆனால் கீழே நான் தான் போம்கேஷ்னு ஒருத்தர் வாங்க பார்த்தாரு, நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டேங்கிறாரு. இன்னொரு போம்கேஷா, அதுவும் இந்த பில்டிங்லேவான்னு கேட்குறான். கோகானந்த் குமார்னு ஒருத்தர் அந்த லெட்டர் எழுதியிருக்காரு, உங்களுக்கு நிறையா கடமைப்பட்டிருக்கேன், கூடி சீக்கிரம் அதுக்கு பெரிய நன்றி கடன் செலுத்த போகிறேன்னு இருக்கு. இது வேற யாருக்கோ வந்ததுன்னு அஜித் சொல்கிறான். பெல் அடித்ததும் ராமு ஓடி போய் கதவை திறந்து பார்க்குறான். பயத்தில் தெரிச்சு ஓடுறான். பார்த்தா முகத்தில் கொடிய தீக்காயங்களோட ஒரு பெரியவர் வராரு. நான் தான் போம்கேஷ் போஸ், முதல் மாடியில் குடி வந்திருக்கேன், இது எனக்கு வந்ததுன்னு வாங்கிட்டு போகிறாரு. இவங்களும் சரின்னு விட்டுறாங்க. நைட்டு பயங்கரமாக யோசிச்சிட்ருக்கான். சத்தியவதிக்கு இவனை எப்படி கூல் பண்ணுறதுன்னே தெரியல. அஜித்தும் சொல்லி சொல்லி பயங்கரமாக ஓஞ்சி போயிட்டான். ஒருவேளை நான் செத்துட்டேன்னா என் டெட்பாடியை பார்க்க அந்த கொலகாரன் வருவானா மாட்டானான்னு கேட்குறான். உனக்கு ஏன்டா இப்படிலாம் தோணுதுன்னு அஜித் டென்ஷன் ஆகிறான். சத்தியவதி தயவு செஞ்சு இப்படிலாம் வளராத, ஒழுங்காக படுத்து தூங்குற வேலையை பாரு அப்படின்னு திட்டுறா. ஆனால் நிச்சயமாக நான் அந்த கொலகாரனை கண்டுபிடிக்காம விட மாட்டேன், அதுக்கு நான் சாகர மாதிரி நடித்தா கூட பரவாயில்ல அப்படின்னு யோசித்து அவங்கக்கிட்ட சொல்லாமல் மனசுலே வச்சுருக்கான். காலையில் வந்த லெட்டர் நிச்சயமாக எனக்கு தான், அதில் நன்றி கடனுக்கு பதிலாக பழி வாங்கும் உணர்ச்சின்னு போட்டு பார்த்தா கரெக்டாக இருக்குது, நிச்சயம் கொலகாரந்தான் எழுதியிருக்கான். காலையில் போம்கேஷ் கிளம்பி போய் கமிஷனரையும் இன்ஸ்பெக்டரையும் பார்த்துட்டேன், சிஐடி இன்ஸ்பெக்டரையும் பார்த்துட்டேன் அப்படின்னு அஜித் கிட்டே சொல்கிறான். என்னடா பண்ணி வச்சுருக்க, இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறான். நான் இறந்து போன மாதிரி நடிக்க போகிறேன், இந்த விஷயம் உனக்கு எனக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு தவிர யாருக்கும் தெரியக்கூடாது. சத்தியா அவங்க அண்ணனை பார்க்க மெடிக்கல் காலேஜ் போகிறா, அவள் அங்கேயே இருக்கட்டும் ரெண்டு நாள், இந்த விஷயத்தை முடிச்சுட்டு அவள்கிட்ட சொல்லிப்போம். நான் நாளைக்கு கிளம்பி பக்கத்து ஊருக்கு ட்ரெயினில் போகிற மாதிரி டிக்கெட் எடுத்துகிட்டு போவேன். பேப்பர் நியூஸில் பேர் அடையாளம் தெரியாத ஒரு டெட்பாடி கிடச்சிருக்குன்னு என்னுடைய அங்க அடையாளங்கள் வச்சு ஒரு நியூஸ் வரும், நிச்சயமாக கொலகாரன் நான் தான் செக் பண்ண வருவான், அப்போ அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஃபோன் பண்ணி இன்ஸ்பெக்டர் ரெடியாக சொல்கிறாரு, அஜித்து ரெடியாகிறான். அதுக்கு நடுவில் போம்கேஷ் போஸ் வீட்டுக்கு வந்து போம்கேஷை பற்றி விசாரிக்கிறாரு. அவன் வெளியூர் போயிருக்கான், என்ன விஷயம் சொல்லுங்கள், நானும் அவன் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இல்லைங்க அஜித்து, அவர்கிட்ட தனியாக பேசணும்னு நினச்சேன் அப்படின்ட்டு போயிடுறாரு. அஜித் பேப்பர் படிச்சிட்ருக்கான். அதில் போம்கேஷ் சொன்ன மாதிரி அவனுடைய அங்க அடையாளங்கள் வச்சு பேர் தெரியாத ஒரு டெட்பாடி கிடச்சிருக்குன்னு நியூஸ் வருது. மாடியில் இறங்கி போகிறப்போ போம்கேஷ் போஸ் எங்கே போகிறீங்கன்னு அஜித் கிட்டே கேட்குறான். நான் ஒன்றும் இல்லை, வெளியில் சும்மா போகிறேன்னு சொல்கிறான். போம்கேஷ் போஸ் சிரிச்சுட்டே வீட்டுக்குள்ளே போயிடுறான். மார்ச்சோடி கிளம்பி போகிறவன் போம்கேஷை பார்த்து, என்னடா எவ்வளோ நேரமாக படுத்திருக்கேன்னு கேட்குறான். காலையிலேருந்து படுத்திருக்கேன், ஒரு 10 பேர் வந்து பார்த்தாங்க, ஆனால் நம்ம எதிர்பார்க்குறவன் எவனும் இல்லை, நீ போய் ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்கிறான். அஜித்து ஒளிஞ்சிட்டு நாள் முழுசும் காத்துட்ருக்கான். மத்தியானத்துக்கு மேலே ஒரு உருவம் சால்வை போத்திட்டு போம்கேஷோட டெட்பாடியை பார்க்க வருது. அவன் கிட்டே வந்து பார்த்தா அது போம்கேஷ் போஸ். அவன் நெஞ்சில் கை வச்சு பார்த்ததும் அவனுக்கு இதய துடிப்பு இருக்குன்னு தெரிஞ்சதும் எஸ்கேப் ஆயிடுறான் அங்கேருந்து. போலீஸ் ஆஃபீஸர் அவன் அங்கே தான் போகிறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேகமாக இவங்க சேஸ் பண்ணுறதுக்குள்ளே டாக்ஸியில் ஏறி அவன் எஸ்கேப் ஆயிடுறான். வீட்டுக்கு போய் ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்குறாங்க, குடி வந்து 1 மாதம் தாங்க ஆகுது, பார்க்க ரொம்ப நல்லவராக தெரிஞ்சாருன்னு வீடு கொடுத்தேன், இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா பெரிய பிரச்சனை போலையே அப்படின்னு கேட்குறாரு. ரூமை சோதனை போட்டால் அதில் போலியான தாடி மீசை, வாட்டர் ப்ரூஃப் துணி, மெழுகு பற்றி, சின்ன சின்ன கண்ணாடி டியூபெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எதுக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சுன்னு போம்கேஷ் சொல்கிறான். உடனே ஹவுஸ் ஓனரை கூப்பிடு நண்பா, அவர்கிட்ட சில டீட்டெயிலை கேட்டோம்னா ஏன் சந்தேகம் கிளியர் ஆயிரும். அவர் எதில் போனார் அப்படின்னு கேட்குறான். டாக்ஸியில் ஏறி போனார், டாக்ஸிக்காரரும் ஒரு சர்தார்ஜி,
எல்லாமே உங்கள் மாடியிலேருந்து உங்கள் வேலைக்காரன் தான் பார்த்துட்டு இருந்தான், அவனை விசாரிங்க எல்லாம் தெரியும். என்ன ராமு இங்கிலீஷ் கற்றுருந்தா இன்னும் கார் நம்பரை நோட் பண்ணியிருப்பில்ல, நேதாஜி இப்போ தானே படையை திரட்டிகிட்ருக்காரு, வெள்ளைக்காரனை வரட்ட இன்னும் பல வருஷம் ஆயிரும், அது வரைக்கும் தேவையான அளவு கற்றுருக்கலாம்ல அப்படிங்கிறான். நான் கற்றுக்கிட்டேன், சத்தியாமல் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க, காரோட நம்பரை சொல்கிறேன் எழுதிக்கோங்கன்னு சொல்கிறான். அஜித்தும் போம்கேஷும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்ஸ்பெக்டர் உடனே நான் கிளம்பி போய் அந்த டாக்ஸியை பிடிச்சிட்டு வரேங்கிறாரு. அந்த சர்தார்ஜியை கூப்பிட்டு வராரு. அவர் இவங்களை அவனை எங்கே இறக்கி விட்டனோ அங்கேயே ட்ராப் பண்ணுறேன், நீங்கள் அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்கன்னு சொல்கிறாரு. எல்லாம் கிளம்பி போகிறாங்க. போனால் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. அனுகுல் லாஜ் முதல்ல போம்கேஷும் அஜித்தும் மீட் பண்ண இடமே அதுதான். இந்த இடமே எனக்கு மறந்து போச்சு நண்பா, இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த லாட்ஜில் கோக்கைன் வித்துட்டு இருந்த போதை மருந்து கூட்டத்தோட தலைவன் அனுகுல் பாபு தான். அங்கே பாரு, நைட்டு சாப்பிட எங்கே கிளம்பி போகிறான், இதுதான் சாக்கு நம்ம ரூமில் பூந்துருவோன்னு மேலே ஏறி போய் ரூமை பூட்ட சொல்லிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் வெளியிலேயே காத்துட்ருக்காரு, துப்பாக்கியோடு ரெடியாக இருக்காரு. பூட்டின ரூமுக்குள்ளே இவங்க சைலண்ட்டாக ஒளிஞ்சிக்கிறாங்க. அவனும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ரூமுக்கு வந்து பார்த்தா போம்கேஷும் அஜித்தையும் பார்த்து ஷாக் ஆகிறான். ஒழுங்காக தீப்பெட்டி எங்கள்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. எந்த தீப்பெட்டி, எனக்கு எதுவும் தெரியாது, என் மேலே வேணால் வழக்கு போடுங்க, போலீஸ்கிட்ட ஒப்படைங்க அப்படிங்கிறான். பின்னாடி நான் தாண்டா நிற்கிறேன், ஒழுங்காக கொடுத்துரு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மிரட்டுறாரு. நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியலைங்கிறான். இப்போ நான் சொல்கிறேன், தண்ணி குடிக்கிற பானையை கீழே போட்டு உடைக்கிறான். அதுக்குள்ளே வாட்டர் ப்ரூஃப் துணியில் சுத்தினபடி சின்னதாக கண்ணாடி டியூபுக்குள்ளே அந்த தீக்குச்சி எல்லாமே இருக்குது. இப்போ பாரு எவிடன்ஸு, உன்னை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போடுங்கன்னு இழுத்துட்டு போகிறாங்க. மறுநாள் இன்ஸ்பெக்டர் வந்து ராமுவை பயங்கரமாக பாராட்டுறாரு. இவனுக்கு சம்பள உயர்வு கொடுங்க போம்கேஷ் அப்படிங்கிறாரு. நிச்சயமாக கொடுத்துருவோம், எப்படி கண்டுபிடிச்சிங்க அவன் அதுக்குள்ளே தான் வச்சுருக்கான் அப்படின்னு. வாட்டர் ப்ரூஃப் துணி, கேண்டில், அப்புறம் அந்த சின்ன கண்ணாடி டியூப் பார்த்தப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவசரமாக ஓடுறவன் எதுக்கு தண்ணி பானையை தூக்கிட்டு போகணுன்னு யோசித்தேன், அதுலேயே அவன் மாட்டிக்கிட்டான். இந்த ராமு, உனக்கு இன்னிலேருந்து 10 ரூபா சம்பள உயர்வு. சத்தியா வந்துட்டா, அவகிட்டே இந்த கதையை சொல்லுவோம், போயிட்டு வாங்க. இதோட இந்த கதை முடியுது. உலக சினிமாவில் அதிகமாக யூஸ் பண்ணப்பட்ட கேரக்டர் ஷெர்லாக் ஹோம்ஸும் ட்ராகுலாவும் தான். இந்திய சினிமான்னு எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயமாக சினிமா தொலைக்காட்சியில் அதிகமாக வந்தது ஓம்கேஷ் பக்ஸியாக தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நிறையா கதைகளை பார்க்க போகிறீங்க, எங்களை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க.